தம்னையில் பார்த்ததுமே தெரிஞ்சிருக்குமே. கரெக்ட், பாக்யராஜ் சார் சொல்ற மாதிரி முருங்கைக்காயில அப்படிப்பட்ட மேட்டர்லாம் இருக்கா அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுவும் முருங்கைக்காயுடைய எஸ்டிடியோட சேர்த்து அதை பார்த்துடலாம் வாங்க. முருங்கை அப்படிங்கிறது அதி அற்புதமான ஒரு மரம். வாழை மாதிரியே வேர்லேருந்து நுனி வரைக்கும் அத்தனையுமே மனிதர்களுடைய பயன்பாட்டுக்கு தரக்கூடிய ஒரு மரம் தான் முருங்கை மரம். அதுலேயும் அந்த அத்தனை பயன்பாடுமே மருந்தாக பயன்படக்கூடிய அளவுக்கு ஒரு மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு மரமாக இருக்குது இந்த முருங்கை மரம். அப்படி முருங்கை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த உணவுப் பொருட்கள்லேருந்து மனித உடலுக்கு தேவையான அவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அதனால தான் சர்வதேச அளவில் முருங்கை மரத்தை எப்படி தெரியுமா கூப்பிட்றாங்க, த மிராக்கிள் ட்ரீ, த ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு அதை வர்ணிக்கிறாங்க. இப்படி சர்வதேச அளவில் இப்படிலாம் முருங்கை மரத்துக்கு பேர் இருக்குன்னா பார்த்துக்கோங்க, முருங்கை மரத்தை நம்ம ஊரில் மட்டும் பயன்படுத்தலை, உலகம் முழுக்கவுமே பயன்படுத்துகிறாங்க. இப்படி உலகம் முழுக்க பயன்பாட்டில் இருக்கக்கூடிய முருங்கை மரத்தை சார்ந்த பொருட்களுடைய சர்வதேச சந்தைங்கிறது 2021 700 கோடி அளவுக்கு இருந்துச்சு. அதுவே 2028 பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு 1000 கோடியை தாண்டும் அப்படின்னு கணக்கிட்டுருக்காங்க. அதுலேயும் இந்த வளர்ச்சி எப்படி கணக்கிடப்பட்டிருக்குன்னா, உலகளவில் பல தொழில்துறைகள் கொரோனா பாதிப்பால் மிகப்பெரிய அளவுக்கு சரிவை சந்திச்சுட்டு இருக்கும்போது, கொரோனா காலகட்டத்திலையும் இதில் அவ்வளவு மருந்து இருக்குது, அவ்வளவு உடலுக்கு தேவையான சத்து இருக்குது அப்படின்னு முருங்கையை வாங்குகிற எண்ணிக்கைங்கிறது குறையலை, அது கூட்டிக்கிட்டு தான் போயிட்டுருக்கு. அதனாலேயே இந்த வளர்ச்சிங்கிறது இன்னும் உச்சத்தை தாண்டும் அப்படின்னு கணக்கிட்டுருக்காங்க. இப்படி உலகமே மருந்தாக பார்த்து கொண்டாடப்படுற இந்த மிராக்கிள் ட்ரீ எங்கே அதிகமாக பயிரிடப்படுதுன்னா, அது தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் தான் அதிகமாக பயிரிடப்படுது. அதுலேயும் குறிப்பாக இந்தியா தான் அதில் முன்னிலை வகிக்குது. உலகத்துடைய டாப் 10 கம்பெனிஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அதாவது முருங்கை சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய டாப் 10 கம்பெனிஸ் எடுத்தோன்னா, அதில் 7 நிறுவனங்கள் இந்தியா சார்ந்த நிறுவனங்களாக தான் இருக்குது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்குது. ஏன்னா முருங்கை மரத்துடைய பூர்வீக முகவரிங்கிறது இந்தியாவில் தான் தொடங்குது. முருங்கை மரத்துடைய வரலாறு தேடி பார்த்தோம்னா, அதிகமாக எல்லாரும் சொல்லக்கூடியது என்னென்னா, இமயமலைக்கு கீழே இருக்கக்கூடிய அடிவாரங்களில் தான் முதன் முதல்ல இந்த முருங்கை மரங்கிறது உருவாச்சு, அதோட பூர்வீகங்கிறது அங்கேருந்து தான் தொடங்குது அப்படின்னு பதிவு செய்கிறாங்க. மௌரிய பேரரசில் இருந்த படை வீரர்களுக்கு போதிய அளவுக்கான பலத்தை தர்றதுக்கும், அதே மாதிரி போரில் காயமடைஞ்சால் அதுக்கான மருந்தாகவும் இந்த முருங்கை மரத்திலிருந்து அதோடைய கீரையும் அதோடைய விதைகளையும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற குறிப்புகளும் இருக்குது அப்படிங்கிற பதிவுகள் கிடைக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஆயுர்வேதிக் புத்தகங்களில் முருங்கை மரத்துடைய மருத்துவ நலன்களையும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற கருத்தெல்லாம் முன்வைக்கிறாங்க. ஆனால் அது எந்த புத்தகம், யாரால் எழுதப்பட்டது அப்படிங்கிற குறிப்புங்கிறது எங்கேயுமே கிடைக்கல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முருங்கை மரத்துடைய பலன்களை முதன் முதல்ல சமஸ்கிருத மொழியில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ எதில் முதல்ல அது பதிவாயிருக்கு அப்படிங்கிறத போக போக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எகிப்து பக்கம், பண்டைய எகிப்து பக்கம் ஒரு டிராவல் பண்ணிட்டு வரும். உலக அளவில் முருங்கை மரத்தை அடிப்படையாக வச்சு மருந்து பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் ஒரு கதையை முன்வைப்பாங்க. என்னென்னா, பண்டைய எகிப்தில் முருங்கை மரம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதோடைய இலைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதே மாதிரி எகிப்தியர்கள் மட்டும் இல்லை, கிரேக்கர்களும் பயன்படுத்தியிருந்திருக்காங்க, ரோமானியர்களும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற கதையெல்லாம் முன்வைப்பாங்க. அதுலேயும் முருங்கை மரத்துடைய மருத்துவ குணங்களை பார்த்து அதை ரொம்ப பெருசாகவே கொண்டாடினாங்க அவங்க அப்படிங்கிற கருத்தையும் முன்வைப்பாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பொதுவாக பெரிய அளவுக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய முருங்கை மரம் எதுனா மொரிங்கா ஆலிஃபெரா அப்படிங்கிற வகையை சேர்ந்தது. இது இந்தியாவில் விளையக்கூடிய வகை. இதை தான் அதிகமான அளவுக்கு பொது மார்க்கெட்டில் பயன்பாட்டில் கொண்டு வராங்க. ஆனால் பண்டைய எகிப்தியர்கள் பயன்படுத்தின முருங்கை மரங்கிறது மொரிங்கா பெரிகிரானா அப்படிங்கிற வகையை சார்ந்தது. இந்த மொரிங்கா பெரிகரணா அப்படிங்கிறது எகிப்துடைய நிலப்பகுதியில் அதிகமாக விளைஞ்ச ஒரு முருங்கை மரம். இந்த மரத்திலிருந்து எடுத்த பொருட்களை தான் பண்டைய எகிப்தியர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. நாம் எப்படி சாப்பாட்டுக்கு முருங்கை மரத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி அவங்க சாப்பாட்டுக்கு அதை பயன்படுத்தினாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் அவங்க அதை சாப்பிட்றதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ மற்ற எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா, இந்த முருங்கை மரத்துடைய விதைகளில் இருந்து எண்ணெயை எடுத்து அதை வச்சு பெர்ஃப்யூமை உருவாக்கியிருக்காங்க. அந்த பெர்ஃப்யூம்ங்கிறது அப்படியே ஆளை இழுக்கிற அளவுக்கு வாசனையாக இருந்துச்சான். அதே மாதிரி மம்மிஃபிகேஷன் ப்ராசஸுக்கும் இந்த எண்ணெயை அவங்க எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமான காலகட்டத்தில் மிடில் ஈஸ்ட் பகுதிகளில் நாம் எப்படி வேப்ப மரத்தை
பல பயன்பாட்டுக்கு, அதாவது மருத்துவ குணங்கள் அதில் நிறைய இருக்குது, எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக, நோயை தடுக்கிறதுக்கான வழிகளுக்கு நம்ம வேப்ப மரத்தை பயன்படுத்துகிற மாதிரி அவங்க முருங்கை மரத்தை, அந்த முருங்கை மரத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த முருங்கை மரத்துடைய இலைகளை எடுத்து தோல் நோய்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அந்த இலைகளை வச்சு தேய்ச்சா அந்த நோய் குணமாகும் அப்படிங்கிற பழக்கம் இருந்திருக்கு. அதே மாதிரி முடக்குவாதத்தை அந்த முருங்கை மரத்துடைய விதைகள் போக்கும்னு அந்த விதைகளை மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓமான் சுல்தானத்துடைய ஆட்சி காலத்தில் முருங்கை கீரைகளை அதிகமாக உணவில் சேர்த்துக்கக்கூடிய பழக்கங்கிறது அங்கே ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த முருங்கை மரத்துடைய விதைகள்லேருந்து கிடைச்ச எண்ணெயை பர்ஃப்யூமாக பயன்படுத்திட்டு இருந்த பண்டைய எகிப்தியர்களுடைய பழக்கம் எப்படி மாறுச்சுன்னா, அரபு நாடுகளில் இருந்த கிராமங்களில் காயங்களால் ஏற்படக்கூடிய புண்களுக்கு இந்த எண்ணெய்ங்கிறது நல்லா மருந்தாக பயன்படும் அப்படின்னு அந்த எண்ணெயை மருந்தாக பயன்படுத்தக்கூடிய பழக்கத்துக்கு அது மாறுச்சு. அதுக்கப்புறம் தலைவலி, கைவலி, கால்வலி, ஏன் ஜுரத்துக்கு கூட முருங்கை மரத்தை சார்ந்த பொருட்களை பயன்படுத்தினா அதில் குணமாயிடலாம் அப்படிங்கிற பழக்க வழக்கங்கிறது அங்கே உருவாக ஆரம்பிச்சது. அது இன்னைக்கும் பல இடங்களில் அங்கே புழங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் அரபு நாடுகளில் இருந்த அந்த பழக்கங்கிறது அதுக்கப்புறமா அங்கேருந்து கிரேக்கத்துக்கும் ரோம சாம்ராஜ்யத்துக்கும் பரவுச்சு. அதுக்கப்புறம் ஐரோப்பாவில் இருந்த ஒரு சில பகுதிகளுக்கு அது பரவ தொடங்குச்சு. என்னதான் பண்டைய எகிப்தியர்கள் காலகட்டத்திலிருந்து ஏதோ ஒரு வகையில் முருங்கை மரங்கிறது தொடர்பில் இருந்தாலும், அதே மாதிரி சமஸ்கிருதத்தில் தான் முதன் முதல்ல முருங்கை மரத்தை பற்றிய குறிப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்பட்டாலும், இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய அடிவாரத்தில் தான் முருங்கை மரம் முதலேயே உருவாயிருக்கும் அப்படிங்கிற கருத்து சொல்லப்பட்டாலும், முருங்கை மரங்கிறது அதிகமாக வறண்ட நிலப்பகுதியில் ரொம்ப செழிப்பாக வளரக்கூடிய ஒரு மரம். அதை வச்சு பார்க்கும்போது முருங்கை மரத்துடைய பூர்வீகத்துக்கான வேருங்கிறது தமிழக நிலப்பகுதியில் வந்து நிற்குது. முருங்கை மரத்துக்கு நிறைய பேர் இருக்குது. ட்ரம்ஸ்டிக் ட்ரீன்னு சொல்லுவாங்க. ட்ரம்ஸ்டிக்னால் நம்ம முருங்கைக்காய் இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு பேர் இங்கிலீஷில் ட்ரம்ஸ்டிக்னு சொல்லுவாங்க. அது காய்க்கக்கூடிய மரங்கிறதுனால ட்ரம்ஸ்டிக் ட்ரீ அப்படின்னு அதுக்கு ஒரு பேர். பென்சாயில் ட்ரீ அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த முருங்கை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெயை பென்சாயில்னு சொல்லுவாங்க, அதனால் அதுக்கு பென்சாயில் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. பென் ட்ரீ அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது. இதோட இங்கிலீஷில் அதுக்கு இருக்கக்கூடிய அஃபிஷியலான நேமுங்கிறது மொரிங்கா ட்ரீ அப்படிங்கிறது தான். அந்த மொரிங்காங்கிற பேரே தமிழில் இருக்கக்கூடிய முருங்கை அப்படிங்கிறதுலேருந்து தெரிஞ்சு வந்தது தான். முருங்கை மரத்துடைய குறிப்புகள் நமக்கு சங்க பாடல்கள்லேருந்தே கிடைக்குது. சங்க பாடல்களுடைய பாலை நிலத்தை பற்றிய பாடல்களில் முருங்கை மரத்தை பற்றிய குறிப்புகள் கிடைக்குது. முருங்கை மரத்துடைய வெள்ளை பூக்களை கடல் அலையோட ஒப்பிட்டும், அதே மாதிரி ஆலங்கட்டி மலையோட ஒப்பிட்டும் பாடுறாரு மாமூலனார். அதே மாதிரி வறண்டு போன நிலத்தில் உயர்ந்த மரமாக வளரக்கூடிய மரம் முருங்கை மரம் அப்படின்னு சொல்கிறாரு சீத்தலை சாத்தனார். இந்த பாடல்கள் வறண்ட நிலப்பகுதியை குறிக்கக்கூடிய பாலை நிலத்து பாடல்களாக இருக்கிறதுனால பாலை நிலத்து மரமாக முருங்கை மரம் இருக்குது அப்படிங்கிறத தமிழர்கள் அப்போவே புரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. வெறும் எந்த நிலத்தை சார்ந்த மரமாக முருங்கை மரம் இருக்குது அப்படிங்கிறதை மட்டும் தமிழர்கள் வகைப்படுத்தலை, அந்த மரத்துடைய குணநலத்தை புரிஞ்சு தான் அதுக்கு முருங்கை அப்படிங்கிற பேரே வச்சுருக்காங்க. முருங்கை மரங்கிறது ரொம்ப சீக்கிரமாக முறிஞ்சு விழக்கூடிய ஒரு மரம். நீங்களே ஒரு முருங்கை மரத்தை பார்த்தீங்கன்னா அதோட கிளையை பிடிச்சி அப்படி இழுத்திங்கன்னா டபக்குன்னு உடஞ்சு வந்துடும். பலம் இல்லாத ஒரு மரம் தான் அந்த மரம். அப்படி முறி முருங்குதல் அப்படிங்கிறது முறிஞ்சு விழக்கூடிய தன்மை கொண்டது அப்படிங்கிறத குறிக்கும். முருங்கை அப்படிங்கிறது முறிஞ்சு விழக்கூடிய தன்மை கொண்ட கைகள், அதாவது கிளைகள் கொண்ட ஒரு மரம் இது அப்படிங்கிறத குறிக்கிற விதமாக தான் இதுக்கு முருங்கை அப்படிங்கிற பேரே வச்சுருக்காங்க. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய காயை முருங்கைக்காய்னு சொன்னாங்க. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பூவை முருங்கை பூன்னு சொன்னாங்க. இலைய முருங்கை கீரைன்னாங்க. இப்படி முருங்கையோடு சேர்த்து மற்ற பொருட்களுக்கும் அந்த பெயர்கள்ங்கிறது வந்துச்சு. இந்த முருங்கைன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த முருங்கை அப்படிங்கிறது தான் இங்கிலீஷில் அப்படியே மருவி மொரிங்கா அப்படின்னு மாறிச்சு. இப்படி முருங்கை மரத்துக்கு மொரிங்கா ட்ரீ அப்படிங்கிற பேர் மட்டும் இல்லைங்க, இந்த மொரிங்கா ட்ரீயை உள்ளடக்கிய அந்த குடும்பத்துக்கே மொரிங்காசியே அப்படிங்கிற பேர் தான். அப்படி பார்த்தா இந்த முருங்காசியேங்கிற குடும்பமே முருங்கை அப்படிங்கிற தமிழ் சொல்லிருந்து தான் மருவி இருக்கு. இந்த முருங்காசிய ஆர்டருக்கு கீழே 13 வகையான ஸ்பீசிஸ் இருக்கு. அதில் ஒரு ஸ்பீசிஸ் தான் நம்ம இந்தியாவில் விளையக்கூடிய மொரிங்கா பாலிஃபெரா. தமிழ்நாட்டில் மூலனூர், கரூர், தாராபுரம் மாதிரியான பகுதிகளில் அதிகமான அளவுக்கு முருங்கை மரம் பயிர் செய்யப்படுது. இப்படி தமிழ்நாட்டில் பயிர் செய்யப்படக்கூடிய முருங்கைகளில் என்னென்ன வகைகள் இருக்குன்னா, யாழ்ப்பாண முருங்கை, சாவகச்சேரி முருங்கை, பால் முருங்கை, பூனை முருங்கை, மூலனூர் முருங்கை, வளையாப்பட்டி முருங்கை, காட்டு முருங்கை, கொடிக்கால் முருங்கை, பாலமேடு முருங்கைன்னு இத்தனை வகைகளில் முருங்கை மரங்கள் இங்கே பயிர் செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் சார்பாக PKM1, PKM2, KM1 மாதிரியான ஒட்டு ரகங்களில் முருங்கை மரத்துடைய வகைகள் உருவாக்கப்பட்டு அதையும் விவசாயிகள் பயிர் செய்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பத்தலை, இதை விட நல்ல விளைச்சல் தரக்கூடிய ஒரு புதிய வகையான முருங்கை மரத்தை நான் உருவாக்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லி தனிநபராக ஒருத்தர் இறங்கினார்.
இறங்கி 10 வருஷத்துக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணி ஒட்டு ரகத்தில் ஒரு புதிய முருங்கை மர ரகத்தை அவர் உருவாக்குனார். அவருடைய பெயர் அழகர் சாமி. அவர் உருவாக்குன அந்த புதிய ரகத்துக்கு PAVM1 அப்படிங்கிற பேர். அதாவது பள்ளப்பட்டி அழகிரிசாமி வெள்ளையங்கிரி முருகன். இதை சுருக்கிதான் PAVM1 அப்படின்னு வச்சிருக்காரு. திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டியை சேர்ந்த திரு அழகர் சாமி உருவாக்குன இந்த புதிய ஒட்டு ரக முருங்கை மரம்ங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு விளைச்சலை தரக்கூடிய ஒரு மரமாக உருவாச்சு. அந்த ரகத்தில் பயிர் செய்யப்பட்ட ஒரு மரத்திலிருந்து ஒரு விளைச்சலுக்கு மட்டுமே 3000 காய்கள் கிடைக்கும், கிட்டத்தட்ட 300 கிலோக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு லாபம் தரக்கூடிய அவர் உருவாக்குன அந்த முருங்கை மரத்துடைய செடிகளை வாங்குறதுக்கு விவசாயிகள் போட்டி போட்டு வருவாங்க. ஒரு மாதத்துக்கே 50,000 to 1,00,000 செடிகளை அவர் விற்று தள்ளிடுவாங்க. அவ்வளவு டிமாண்டான ஒரு ப்ராடக்டை தான் அவர் உருவாக்கி காமிச்சிருக்காரு. இப்படி விவசாயிகளுக்கு நன்மை தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை முருங்கை மரத்தில் அவர் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சிறந்த இயற்கை விஞ்ஞானி அப்படிங்கிற விருதை மத்திய அரசே அவருக்கு கொடுத்துருக்கு. இவருடைய கான்டாக்ட் என்ன, எங்கே அவரை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுத்துருக்கோம், போய் பாருங்க. இப்படி தொன்று தொட்டு நம்மளோட பயணிச்சுட்டு இருந்த இந்த முருங்கை மரம்ங்கிறது ஆங்கிலேயர்களுடைய காலகட்டத்தில் தான் இன்னும் பரவி படர்ந்துச்சு. அதாவது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலகட்டத்துக்கு உட்பட்ட நாடுகளில் அங்கிருந்த பகுதிகளில் இங்கிருந்த முருங்கை மரத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே பயிர் செஞ்சு அதை இன்னும் அதிகமாக பல்கி பெருக பண்ணாங்க. அப்படி ஐரோப்பியர்களுடைய காலனி ஆதிக்க காலகட்டத்தில் தான் முருங்கை அப்படிங்கிற பேர் அவங்க வாய்க்குள்ளே நுழையாமல் முருங்கை அப்படின்னு வந்து அதுவே இங்கிலீஷில் முருங்கையுடைய பேராக மாறிடுச்சு. அதே மாதிரி முருங்கை மரத்துக்கு அவங்க வச்சுருந்த இன்னொரு பேருங்கிறது ஹார்ஸ் ராடிஷ். அதாவது அவங்களுடைய குதிரைகளுக்கு முருங்கை மரத்துடைய வேர்களை எடுத்து சாப்பிட்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அதனால் இதை ஹார்ஸ் ராடிஷ் ட்ரீ அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. முருங்கை மரம் நம்ம நிலப்பகுதியில் மட்டும் இல்லாமல் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஒவ்வொரு வகையான முருங்கை மரம்ங்கிறது அங்கே தொன்று தொட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நம்ம எப்படி முருங்கை மரம்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் அதுக்கு மொரிங்கான்னு பேர் இருக்கோ, அதே மாதிரி அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மொழிகளில் முருங்கை மரத்துக்குன்னு ஒவ்வொரு பெயர்கள் புழக்கத்தில் இருக்குது. ஆனால் இப்போ எவ்வளவு பேரில் முருங்கை மரம் அழைக்கப்பட்டாலும் முருங்கை மரத்தை பற்றிய புரிதல்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எப்படி இருக்குன்னா, அது ஒரு மருத்துவ மரம், அதிலிருந்து நமக்கு நல்ல நிறைய மருத்துவ பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிற புரிதல் மட்டும் ரொம்ப தெளிவாக தொன்று தொட்டு அவங்கக்கிட்ட புழக்கத்தில் இருக்குது. முருங்கை மரத்தில் 92 வகையான நியூட்ரிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. 42 வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. விட்டமின்ஸ் எடுத்து பார்த்தோம்னா விட்டமின்ஸுடைய ஆல்ஃபாபெட்ஸில் பாதிக்கு மேலே முருங்கை மரத்தில் இருக்குது. இதனாலேயே மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை தீர்க்கக்கூடிய அதி மருந்தாக முருங்கை மரம்ங்கிறது பயன்படுது. ஏன், தமிழில் ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, முருங்கை விதைச்சவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நிறைய பேர் வந்து முருங்கை விதைச்சா வந்து நல்லா லாபம் கிடைக்காது, அதனால தான் அந்த பழமொழி வந்துச்சு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ஆக்சுவலாக அது கிடையாது. முருங்கை மரத்தில் அவ்வளோ கால்சியம் கண்டென்ட் இருக்குது. கையை ஊனி, அதாவது ஏதாவது ஒரு ஸ்டிக்கு மாதிரி வச்சு நடக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் எப்பவுமே கையை வீசிக்கிட்டு நல்லா கெத்தாக கம்பீரமாக நடை போட அளவுக்கான சத்துங்கிறது முருங்கை மரத்துலேருந்து அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிற விதமாக தான் முருங்கை விதைச்சவன் வெறுங்கையோடு போவான் அப்படிங்கிற பழமொழியே வந்துச்சு. செரிமானம் சிறப்பாக இருக்க, ரத்த அழுத்தம் சரியான நிலையில் இருக்க, கண்ணு நல்லா தெரியன்னு ஏகப்பட்ட விஷயங்களுக்கு முருங்கை சார்ந்த பொருட்கள் பயன்பாட்டில் இருக்குது. இந்த பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு முருங்கை மரத்தை மருந்தாக சாப்பிடணும்னு கூட அவசியம் இல்லை. வெறும் கீரையாக எடுத்து, முருங்கை கீரையை அப்படியே எடுத்து சாப்பிட்டா கூட நமக்கு முருங்கை மரத்திலேருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் அத்தனையுமே கிடைக்கும் அப்படிங்கிறது இதில் ஆச்சரியமான விஷயம். ஆனால் நமக்கு தான் கீரையெல்லாம் சாப்பிட பிடிக்காதே, பக்கத்துலேயே இருக்கிறதெல்லாம் வேண்டாம் சாப்பிடுவோம் அப்படி தான் யோசிப்போம். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த முருங்கை கீரை இல்லை முருங்கை மரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட கேப்சியூல் இது, அதால் செய்யப்பட்ட பவுடர் இது அப்படின்னு ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் கொட்டி கிடக்குது. அதோட விலையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஆனால் இவ்வளவு நன்மைகள் முருங்கை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய முருங்கை கீரை முருங்கைக்காயில் கொட்டி கிடந்தாலும் இந்த முருங்கைக்காய்ங்கிறது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் ஃபேமஸ். எதுக்கு? கபி கபி மரதிலுமே. அதுக்கு காரணம் மிஸ்டர் பாக்கியராஜ். என்னது எல்லாம் ஒரே முருங்கைமயமா இருக்கு? அவர் தான் இதை முத முதல்ல கிளப்பி விட்டாரு. அதுல இருந்தே முருங்கைக்காய் அப்படின்னா அது அதுக்கு தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. எப்பவும் படுத்துனே தூங்கிடுவேன், இன்னைக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. இந்த கருத்துங்கிறது நம்ம ஊர்ல மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சீங்களா? நோ, நெவர். இன்டர்நேஷனல் லெவல்ல முருங்கை மரத்தை வச்சு இப்படி ஒரு கருத்துங்கிறது சுத்திக்கிட்டு தான் இருக்கு. ஏன், நான் முன்னாடியே சொன்னால இந்த முருங்கை மரத்தை பேஸ்ட் பண்ணி பவுடர்லாம் உருவாக்கியிருக்காங்கன்னு அந்த ப்ராடக்ட்ஸுடைய வெப்சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதை விளம்பரப்படுத்தும் போது இந்த கபி கபி மேட்டரை ஹைலைட் பண்ணி அதிகமாக அதை சொல்லி தான் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
சரி, ஏன் முருங்கை மரத்தை முன்னிலைப்படுத்தி இப்படி ஒரு கருத்து சுத்திக்கிட்டு இருக்கு? முருங்கைக்காய்ங்கிறது உண்மையிலேயே ஆண்களுக்கு கபி கபில ஹெல்ப் பண்ணக்கூடிய வஸ்துவா இருக்கா அப்படிங்கிற ஆராய்ச்சியில இறங்கணும்னா நமக்கு ஷாக்கிங் தான் பதிலா கிடைக்கும். முருங்கைக்காய் இல்ல முருங்கைக்கீரை இல்ல முருங்கையுடைய விதை இப்படி ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி இதுக்கான ஆராய்ச்சிகள் ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத தேடணும்னா சீனாவில் இருக்கக்கூடிய சஷாங் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரைங்கிறது மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது. அந்த ஆராய்ச்சி கட்டுரையை 7 பேர் கொண்ட குழு ஒன்றா சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது முருங்கை மரத்துடைய குறிப்பாக நம்ம பயன்பாட்டில் இருக்கல இந்த மொரிங்கா ஒலிஃபெரா, அதனுடைய இலைகள் எடுத்து அந்த இலையிலிருந்து சாரை எடுத்து எலிகளுக்கு கொடுத்து இந்த ஆராய்ச்சியை அவங்க மேற்கொண்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, ஆண்கள் டிப்ரெஷனாக இருக்கிற சமயத்தில் அவங்களுக்கு கபி கபிக்கான ஆர்வம்ங்கிறது இருக்காது. அந்த ஆர்வத்தை தூண்டக்கூடிய அஃப்ரோடிசியாக்ஸுங்கிற சப்ஸ்டன்ஸ் இந்த முருங்கையுடைய இலைகளில் இருக்குது, அதோடைய சாரங்கிறது ஆண்களுக்கு அந்த ஆர்வத்தை தூண்டுது அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அதே ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஆரம்ப கட்ட பரிசோதனை தான், இதில் இன்னும் தீவிரமான ஆராய்ச்சி நடத்தப்பட்டு ஒரு முடிவுக்கு நாம் வரணும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. அதே சமயம் இன்னும் 2 பேர் தனியாக ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அதில் அவங்க கன்ஃபார்மாக இது நடக்குங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. ஆனால் அதுக்கான சப்ஸ்டான்ஷியல் ப்ரூஃபுங்கிறது சரியாக அமையல. ஆனால் மருத்துவ உலகம் இதை முற்றிலுமாக இன்னைக்கு வரைக்கும் நிராகரிச்சுட்டு தான் இருக்குது. மனிதனுக்கு தேவையான மற்ற சத்துக்கள் நிறைய முருங்கை மரத்தில் புதஞ்சிருக்கு. ஆனால் இந்த கருத்து முற்றிலும் தவறானது, பொய்யானது அப்படிங்கிறத அலோபதி டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, சித்தா டாக்டர்ஸ் கூட முன்வைக்கிறாங்க. ஆனால் இத்தனை டாக்டர்ஸ் சொன்னாலும் அதை நம்பாமல் நாங்கள் பாக்கியராஜ் சொன்னதை தான் நம்புவோம், கல்யாணம் முடிஞ்சதுன்னா அன்னைக்கு நைட்டு முருங்கைக்காய் சாம்பார் சாப்பிட்ருவோம் அப்படின்னு 90s கிட்ஸ்லாம் ஒத்த காலில் நினைப்பீங்க. ஆனால் பாக்கியராஜ் அவர்களே இதுக்கான காரணத்தை விளக்கியிருக்கார், ஏன் இப்படி ஒரு சீன் அவர் வச்சார் அப்படிங்கிறத விளக்கியிருக்கார். முருங்கைக்காயில் அப்படி ஒன்று இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் வந்து அந்த சீனை வைக்கல. அவர் அந்த சீனை வைக்கும்போது ஏதாவது ஒரு காய் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. சின்ன வயசில் அவருடைய ஊர் பக்கம் வந்து இப்படி ஒரு மூட நம்பிக்கைங்கிறது இருந்திருக்கு, முருங்கைக்காய் சாப்பிட்டா இப்படி நடக்கும் அப்படின்னு. சரி, அதையே நம்ம சீன்ல பயன்படுத்திடுவோம்னு அதை பயன்படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து சொல்லியிருக்காரு. ஓஹோ, முருங்கைக்காயில இத்தனை வியாபாரம் இருக்கோ, சரி 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 சரி. ஆனா இது தேவாவே சொல்லிட்டாருங்கிற மாதிரி பாக்கியராஜ் அவர்களே சொன்னதுக்கு அப்புறமாவும் நோ அதெல்லாம் நம்ப மாட்டேன், வேர் இஸ் முருங்கைக்காய் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறவங்களை பார்த்தா சோ சேடா இருக்கு. முருங்கை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களுங்கிறது மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதாக மட்டும் இல்லை, பல இடங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதுதான் அடிப்படை ஆதாரமாகவே கூட மாறியிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ப்ராஜெக்டை சொல்லலாம். JS ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பு டான்சானியாவில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் முருங்கை மரத்தை நட வைக்கிறதுக்கான ப்ராஜெக்ட் ஒன்றை உருவாக்குனாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கும் அவங்களுக்கு சத்தான உணவுகள் கிடைக்கிறத உறுதி செய்கிறதுக்குமான ஒரு திட்டமாக அந்த ப்ராஜெக்டை அவங்க கொண்டு வந்தாங்க. அது திட்டங்கிறது ஒன்றும் இல்லை, எப்படி நம்ம ஊரில் இந்த மகளிர் சுய உதவி குழுலாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அங்கே ஒவ்வொரு கிராமத்துலேயும் விவசாயிகளை குழு குழுவாக ஒன்றா இணைச்சி அவங்களுக்கு இந்த முருங்கை மரத்துடைய செடிகளை கொடுத்து அதை நட வச்சு நல்ல சாகுபடி செய்ய வைக்கிறது தான் அந்த திட்டத்துடைய முதல் நோக்கம். அது மூலமாக அவங்களுக்கு நல்ல வருமானத்தையும் கொண்டு வரணும், இன்னொன்று நல்ல ஆரோக்கியமான உணவும் அவங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறத தான் அந்த திட்டத்துடைய அடிநாதமாக JS ஃபவுண்டேஷன் முன் வச்சாங்க. அது மிகப்பெரிய சக்ஸஸாக அங்கே உருவாச்சு. இன்றைக்கி டான்சானியா மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்காவுடைய பல பகுதிகளில் முருங்கையுடைய சாகுபடிங்கிறது அமோகமாக நடக்குது. இப்படி உலகம் முழுக்க பல விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்கும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் உயிர் நாடியாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது முருங்கை மரம். ஓகே பிகு பாஸ், முருங்கையுடைய கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாக்கியராஜ் ஃபேனாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் கிட்டத்தட்ட 50% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களால் தொடர்ச்சியாக இன்னும் அதிகமாக நல்ல நல்ல கண்டென்ட்லாம் கொடுக்க முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிறேங்க. ஃபேஸ்புக்கில் புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ என்னென்னு கேட்குறீங்களா, அழகர் சாமி தான் புதிய வகையான ஒரு ஒட்டு ரக முருங்கை மரத்தை உருவாக்குனார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. அவர் உருவாக்குன அந்த முருங்கை மரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த விவசாயி அவர். அதே மாதிரி விவசாயம் சார்ந்து, அதுவும் இயற்கை விவசாயம் சார்ந்த விஷயத்தை பேசும்போது அவரை தவிர்த்துட்டு பேசவே முடியாது. சிறந்த இயற்கை விஞ்ஞானி இவர் அப்படின்னு அழகர் சாமி விருது வாங்கிறதுக்கு காரணமாக இருந்த மாபெரும் இயற்கை விஞ்ஞானி அவர். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓகே.